சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மேடம். சார், வாங்க சார், உட்காருங்க. பரவாயில்ல, அப்பா இல்லையா? வெளியே போயிருக்காரு. ஃபோன் கால்ஸ் ஏதாவது வந்ததா? இதுவரைக்கும் ஒண்ணு வரல சார். அப்படின்னா இனிமே வரலாம். உங்க நம்பரு, உங்க அப்பா நம்பரு, உங்க அண்ணன் நம்பரு, இந்த வீட்டோட லேண்ட்லைன்ஸ் எல்லாத்தையும் கண்காணிக்க சொல்லியிருக்கேன். இதுல எந்த நம்பருக்கு ஃபோன் வந்தாலும் கடத்தினவங்க எங்க இருக்காங்கங்கிற லொகேஷனை கண்டுபிடிச்சிடலாம். அதை கண்டுபிடிச்சிட்டோம்னா ஃபோர்ஸ் இறக்கி வேலையை முடிச்சிடலாம். சார், ஃபோன் வந்தா நான் என்ன சொல்றது சார்? ரொம்ப பாசிட்டிவா பேசுங்க. அவன் பணம் கேட்டா பணம் தர்றேன்னு சொல்லுங்க. எங்க கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும்னு விவரம் கேளுங்க. எவ்வளவு நேரம் பேச்சை இழுக்க முடியுமோ அவ்வளவு நேரம் பேச்சை இழுங்க. அப்படி பண்ணா ஃபோன் கால ட்ராக் பண்ண எங்களுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும். சார், அவந்தா சார். எடுங்க, ஸ்பீக்கர்ல போட்டு பேசுங்க. ஹலோ. என்னம்மா, நேத்து நைட்டு பேசினதுக்கு அப்புறம் ஒன்னும் பதிலையே காணோம்? நான் என்ன உங்க கூட உள்ளாடுறோம் நினைச்சியா? பேட்டரி சீரியஸா போயிட்டு அப்புறம் பேஜார் ஆயிடும் சொல்றேன், பாத்துக்கோ. இல்ல சார், இது எவ்வளவு சீரியஸான விஷயம் எனக்கு புரியுது. பின்ன என்னமா நீ பேசாம வாய மூடி உட்காந்துக்கிற? துட்ட ரெடி பண்ணியா இல்லையா? ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கேன் சார். ஆமா, என்ன போன்ல சவுண்ட் வருது குரு குருன்னு? ஒண்ணு இல்லையே. இல்ல, என்னமோ சத்தம் வருது. நான் உனக்கு அப்பால பேசுறேன். ஆ, சொல்லு, எங்கேருந்து? ஓ, அப்படியா? சரி, ஓகே, கண்காணிச்சுட்டே இருங்க. கால் பாதியில் கட் ஆகிடுச்சு, மறுபடியும் கால் வரும். ஆ, ரைட். எங்கேருந்து? கோவிலம் பக்கம் ஏரியாவா சார்? சிக்னல் மூவ் ஆகிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஹலோ, இப்ப வந்த கால் எங்க இருந்து வந்தது? ஓ, சரி சார். இப்ப நன்மங்கலம் ஏரியால இருந்து சார் இப்பவும் சிக்னல் மூவ் ஆயிட்டே இருக்குன்னு சொல்றாங்க. ஓஹோ, ஒரு இடத்துல இருந்தா நம்ம கண்டுபிடிச்சிருவோம்னு வண்டியிலே சுத்துறாம் போல இருக்கு. சார், இப்படியே சுத்திக்கிட்டு இருந்தா அவர் எப்படி சார் கண்டுபிடிப்பீங்க? புடிச்சிடலாம் மேடம். எப்படியும் பணத்தை வாங்க, ஒரு ஸ்பாட்டை ஃபிக்ஸ் பண்ணித்தானே ஆகணும். அப்ப புடிச்சிடலாம். அவன் இடத்த சொல்லட்டும், அது வரைக்கும் நாம வெயிட் பண்ணுவோம். இன்ஸ்பெக்டர் வாங்க. ஒரே கப்படிக்குது. நான் தான் முன்னாடியே சொன்னேன் என்னத்த, பாத்ரூம் போகணும்னு. என்ன பாத்ரூம் கூட போக விடாம இப்படி வண்டியிலே வச்சு சுத்திட்டே இருக்கீங்களே, ஏன்டா அப்படி பண்றீங்க? ஒரே இடத்துல குந்திண்டா, போலீஸ் நம்மள ரவுண்ட் பண்ணாதே. அதான் ரவுண்ட்ஸ்லயே இருக்கோம். இங்க பாரு, இப்ப மரியாதையே வண்டி நிப்பாட்டான்னு வையே, நான் காரே கடிச்சு பண்ணிடுவேன். எல்லாம் தரடா. ஏய், நம்மள தாண்டா போன் பண்றான். ஏய், என்னடா, ஏதாவது விசேஷமா? வெளியாண்டாண்டா போன கொரு கொரு சவுண்ட் வருது சொன்னேன். போலீஸ்காரன் தான் ஏதோ பண்ணிருக்காங்கடா.
ஃபோன் நம்பரை வச்சு நம்மள ட்ரேஸ் பண்ணி பிடிக்கலான்னு பாக்குறாங்கடா. அண்ணா முதல்ல போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க. இனிமே எது பேசுறதா இருந்தாலும் பிசிஓல வச்சு பேசிக்கலாம். போனை ட்ரேஸ் ஆஃப் பண்ணி நம்ம பின்னாடியே வந்துட போறானுங்க. முதல்ல போன் ஆஃப் பண்ணுங்க. டேய் அந்த ஓரமா கடை இருக்கு பாரு, அந்த பக்கமா வண்டியை நிறுத்து. மாமனாருக்கு போன் பண்ணி பேசு, ஒழுங்கா போலீஸ விளைவிக்க சொல்லு, கேட்ட பணத்தை கொண்டு வந்து கொடுக்க சொல்லு. இது ரெண்டும் 24 மணி நேரத்துக்குள்ள நடக்கலன்னு வச்சுக்க, அப்புறம் உனக்கு சங்கு தாண்டியா பாவீங்களா? உதவி செய்வீங்க நினைச்சு வந்தேடா. என்ன இப்படி பணைய பொருளை வச்சு பணம் புடுங்கிறீங்களா? ஏய் துட்டு வரலன்னு வையன், நீ பணம் தான் வாவா. உன் மாமனார்கிட்ட வந்து போன் பேசு, இல்லாங்கிட்டி வச்சுக்க. வெளியே வந்து ஏதாவது சேட்டை பண்ண ஒரே சொருவு தான். வா. ஏய் அந்த ஒரு ரூபாய் காசை குடுறா. இந்தாண்ணா அப்படியே சொல்ற. என்ன நம்பர் சார்? இது ஏதோ லேண்ட்லைன் நம்பரா இருக்கு. அப்ப அவங்களா தான் இருக்கு, ஸ்பீக்கர்ல போட்டு பேசுங்க. அருணாச்சலம் ஹியர். மாமா நான் அகஸ்டின் பேசுறேன் மாமா. அப்பள எங்க இருக்கீங்க? என்ன இட்டிட்டு கஸ்டடியில இருக்க மாமா. அவங்க உங்களை ஒண்ணும் பண்ணலையே. நீங்க போலீஸுக்கு போயிட்டு தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே என்ன பிரிச்சு ஏறி மேஞ்சிட்டாங்க மாமா. ஐயோ வாங்கின அடி மூட்டுக்கு மூட்டு வலிக்குது மாமா. மாமா பாத்ரூம் போறது கூட விட மாட்டேன்றாங்க மாமா, ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க மாமா. ஏய் சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்றோம் மாமா. போலீஸ் எல்லாம் ஓனா மாமா, போலீஸ் விலகல, என்ன கொண்டுடுவேன் சொல்றாங்க மாமா. இவனு ரொம்ப மோசமா இருக்கணும் மாமா, சொன்ன மாதிரி செஞ்சிருவாங்க மாமா. இவனுங்க என்னை கொண்டுட்டா அப்புறம் கல்புடா காலம் பூரா விதவையத்தான் மாமா இருக்கணும். உங்க பொண்ணு உங்க கண்ணு முன்னாடியே விதவையா இருக்கிறதையோ உங்க பேர பிள்ளைங்க அப்ப இல்லாத அனாதையா இருக்கிறதையோ உங்களால பாத்துட்டு இருக்க முடியுமா? அப்படி எல்லாம் ஒண்ணும் ஆகாது, நான் அப்படி விட மாட்டேன், கவலைப்படாதீங்க. போலீஸ் இதை விட்டு வெளியேறலன்னா கண்டிப்பா இது ஆயிடுமாமா. போலீஸ் உடனே வீட்டு விட்டு போக சொல்லுங்க மாமா. உடனே இவங்க கேக்குற படத்தை ரெடி பண்ணி உங்க பொண்ணோட பூவையும் பொண்ணையும் காப்பாத்துக்க மாமா, பிளீஸ் மாமா. மாமா என்ன மாமா கட் பண்ணீங்க மாமா? ஏய் மூதேவி நான் தான் கட் பண்ணேன், சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லியாச்சு, வந்து வண்டியில் ஏறு. 1 ரூபா போட்டு 1 மணி நேரம் பேசுவியா? வாடா.